இங்க பாரியா, இது வரைக்கும் 30 ஊசி போட்டேன், எல்லாமே ஒடிஞ்சு போச்சு. கையு பாரு, இரு மாதிரியா இருக்கு. என்ன ஏன் வேலை செய்யற? மாட்டு கறி கடை வச்சிருக்காங்க, இத முதலே சொல்லி தொலைக்கூடாது. என்ன ஏன் மாட்டு சத்தம் கேக்குது? நான் தாங்க கத்துனேன், வலி தாங்க முடியல, பழக்க தோஷம். தள்ளி உக்காரியா, எட்டுக்கிட்டு உதஞ்சிட போற. டாக்டர், இந்த உடம்புக்கு ஊசி மட்டும் பத்தாது, மாத்திரையும் கொடுங்க. போடுங்க, இன்னும் போடுங்க, போடுங்க சார், போடுங்க. இந்த உடம்புக்கு பத்தாது, இன்னும் போடுங்க. இதுல போடு. உனக்கு இப்படி கொடுத்தா சரிப்பட்டு வராது. இந்த பெட்டி நிறைய மாத்திரை இருக்கு, போய் சாப்பிடு. எப்படி சாப்பிடணும்? தொட்டியில கலக்கி உறிஞ்சிரு. நாளைக்கு இங்க வராத, மாட்டு ஆஸ்பத்திரிக்கு போ. நல்ல வேலை இவனு கொம்புல்ல, இல்லாட்ட என்னையே முட்டிருப்பான். வாழ் இருக்கான்னு கவனிக்கலையே. முட்டிட்டானா? கம்பவுண்டர், என்ன சார்? யாராவது மாடு முடிச்சா? இல்ல சார், ஒருத்தன் வலியால துடிச்சிட்டு இருக்கான், வாய் அடைச்சு போச்சுன்னு. தூக்கிட்டு வர வேண்டியதா? தூக்க முடியல சார், கிடந்து புரள்றான். ஓஹோ, அப்படியா? அதுக்கு நம்ம கிட்ட இருக்கு மருந்து. இந்த மருந்த போட்டா துடிப்பெல்லாம் அடங்கிடும், உடனே மயக்கம்தான். 2 மணி நேரத்துக்கு அவன் எந்திரிக்கவே முடியாது. குடியா, முன்னாடி போயா. எங்க வயத்துற? பிறந்ததுல இருந்தே பல்லு வளக்கலையா? வாய்க்கு நடுவு சோறு மாதிரியா வளர்ந்துருக்கு, உடனே ஆபரேஷன் பண்ணணும். ஓடியா? யோ, ஸ்ட்ரெச்சர் கொண்டாயா? யோ, ஸ்ட்ரெச்சர் கொண்டாயா? நடுவுல இருக்க சேவரை அறுக்கணும். அறிவு கட்ட முண்டாம்.